வெளியேற்றிட்டான், தாய்மொழியிலிருந்து வெளியேற்றிட்டான், தமிழ் படிக்கிறத விட்டுட்டான். இப்ப இங்கிலீஷும் இல்ல, இப்ப ஹிந்தி. ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி படிக்கணும். ஹிந்தி எதிர்க்கிறாங்க அவனுக்கெல்லாம், வாயில வாய திறந்து பிராந்தி ஊத்தி ஊத்தி நல்லா படிப்பான், ஹிந்தி படிப்பான். நான் என்ன சொல்றேன், விரைவில் நம்ம அரசு அமைக்கிறோம். இந்த ஹிந்தி படிக்கிறவனெல்லாம் யாருப்பா கைவிட்டு இப்போ படிச்சுக்க வேலை, நீங்க கேட்டு வந்து சிறப்பு கேட்டு இங்கிலீஷ் அது நானே படிக்க வைக்கிறேன், கற்பிக்கிறேன். வேற சமஸ்கிருதம், சமஸ்கிருதம் படிச்சு என்ன பாப்பட போற, எந்த கோயிலில் பண்ணி அடிக்க போற, அந்த கோயிலில் முடிஞ்ச போய் பண்ணி வச்சுக்கப்பா பாப்பா படிச்சுப்பா. நமக்கு ஒன்றும் இல்லை, இந்திய நல்லா மகாராசனா படி, மோடிக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்க, உன்னை பிரதமர் ஆக்கி விடாம போய் இருந்துக்க, பீகாரில் முதலமைச்சர் ஆக்கி விடாம போய் இருந்துக்க, மகாராஷ்டிராவில் உன்னை எம்பி ஆக்கி விடாம போ, உன்னை கட்டு சொல்லோட கூட்டி போக மாட்டாங்க. அந்த நாய நாய விமர்சிச்சுக்கிற நாய, அது இந்திய படி இந்திய படிமோ, வாயில இந்தியை திணிச்சு விட்டு உன் தாய்மொழியை விரட்டி விட்டு நீ தரதலே ஆக்கிடுவா, நீ யாரு கேட்கணும் சார், நீ என்ன உனக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும், டேய் முட்டாள் முட்டாள், உலகத்துல உலகத்துல ஆங்கிலேயனுக்கு இணையாக ஆங்கிலம் பேசுறான்டா என் பிள்ள. ஈழத்திலிருந்து போன என் நமது புலம்பெயர்ந்த நமது சொந்தங்கள் வெள்ளக்காரன் நேரத்தில் பிறக்கிறான்டா என் பிள்ள, வெள்ள விளையாடி இருக்கான். ஆங்கிலேயனை விட அழக ஆங்கிலம் பேசுவான், ஆனாலும் அவன் ஈழ தமிழ் அகதி தான்டா, அவன் பிரிட்டிஷ்காரன் ஆகல, அவன் இங்கிலீஷ் ஆகல. இது புரியாம பேசிக்கிறேன்,